சொல்வதெல்லாம் உண்மை. தெய்வீக காதலா? எஸ் மேம். தெரியாம போயிட்டான். அப்ப இப்ப சேர்த்துக்கோங்க. தங்கச்சி என்ன தப்பு பண்ணான்னு நினைக்கிறேன்? She has not chosen a right person. அவ வேற ஜாதி, நீ வேற ஜாதி, பேசாத அவள்கிட்ட. நான் சொல்லிருக்கேன் பவானி. நீ சொல்ல. இப்ப என்ன பண்ண போற பவானி? அழகா இருக்க பாக்குறதுக்கு. சொல்லுமா என்ன பேரு? பவானி மேம். நான் மும்பைல இருந்தேன் மேம். இங்க போனானி கள்ளக்குறிச்சியில போனானே மேம். அங்கிருந்து மும்பை கூட்டு போய் மும்பையில தான் ஃபேமிலி செட்டில் ஆகிட்டோம் மேம். அங்கேருந்து அப்புறம் சிஸ்டர் செவன்த் வரைக்கும் மும்பையில் படித்தோம் மேம். செவன்த்துக்கு அப்புறம் எயித்தில் வந்து சிஸ்டருக்கு மேரேஜ் ஆனோடனே சிஸ்டர் கூட இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க மேம். லெவல்த்தில் சிஸ்டர் டென்த்தில் வந்து முடித்தோடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா சொன்னாங்க மேம். மும்பை வீட்டில் ஜோசியம் பார்த்துட்டு பிரதருக்கும் எனக்கும் ஆகாது, அதனால சிஸ்டர் வீட்லேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே விட்டு போயிட்டாங்க மேம். அப்புறம் லெவல்த்தில் பஸ்ஸில் போயிட்டு வரும்போது இவர் பழக்கமானார் மேம். அது மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அப்புறம் பிஏ இங்கிலீஷ் 1 மந்த் போனேன் மேம். வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு மேம். லவ் பண்ணுறேன்னா பேசி பார்த்துட்டாங்க மேம். அப்புறம் வீட்டில் சிஸ்டருக்கு தெரிஞ்சிச்சு மேம். அவங்க சிஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு மேம். அவங்க வந்து வேற பையனோட மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேம். இது எவ்வளோ நாளாச்சு வீட்டுக்கு தெரிஞ்சிட்டு? ஜஸ்ட் 20 டேஸ் தான். அப்போ தெரிஞ்சோடனே இவர் நான் சொல்லாமல் உளுந்துட்டு போயிட்டேன் வந்துட்டேன் மேம். வந்து இவர்கிட்ட நான் இங்கே வந்துட்டேன், வந்து கூப்பிட்டு போ, இல்லை நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் மேம். அப்புறம் இவர் வந்தார் மேம். வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க எல்லாம் அவங்க தாத்தா வந்து பேசினார். அவங்க அப்பா அம்மா வரல மேம், நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் இவர் கூப்பிட்டு போய் அவங்க சிஸ்டர் வீட்டில், ஃப்ரெண்டோட சிஸ்டர் வீட்டில் தங்க வச்சார் மேம். ரெண்டாம் அவங்க சிஸ்டர் மேரேஜ் முடிகிற வரைக்கும் ஒன்று தேடலையே அவங்க வீட்டில் தேடிட்டு தான் மேம் வந்தேன். அவங்களுக்கு என்னை கேட்டாங்க மேம், என்ன பையன் பேர் என்ன ஊர் என்னான்னு. நான் இவங்க சிஸ்டர் மேரேஜ் இருக்கிறதுனால பேரும் ஊரும் மாற்றி சொல்லிட்டேன் மேம். அப்புறம் போய் 1 வீக் கழித்து 19 அன்னைக்கு கோவிலில் போய் விருதாச்சலம் கொலஞ்சப்பன் கோவிலில் போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மேம். ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம் மேம். அவங்க வீட்டில் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து போலீஸ் கேஸ் கொடுத்துட்டாங்க மேம். இவர் என்னை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் கேஸ் கொடுத்துட்டு நைட்டு 3 o'clock 4 o'clock அவங்க ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மா மிரட்டிட்டு அரெஸ்ட் பண்ணி காலைல 6 o'clock கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஈவினிங்காக போயிட்டு இவங்க மாமா போயிட்டு ஜாமீன் வாங்கி கூப்பிட்டு வந்துட்டாங்க மேம். ரெண்டு அரெஸ்ட் பண்ணாங்களா? எஸ் மேம். என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? பையன் பொண்ணு வரல அப்படி சொல்லி கூப்பிட்டு. பையன் மேஜரா? மேஜர் 22 மேம் அவருக்கு, எனக்கு 21 மேம். அப்புறம் நாங்கள் வந்து இப்படியே ஆகிட்டே இருக்கே, எங்கேயாவது ஜாபும் போக முடியல, 15 டேஸாக சுற்றிக்கிட்டே இருக்கோம். பணம் வேற 50,000 செலவாயிடுச்சு மேம் அவங்க வீட்டில் இப்போ கடன் வாங்கி, அதனால் இதுக்கு மேலே அவங்களுக்கு கஷ்டமே கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு இவர்கிட்ட நான் எங்கேயா போயிடலாம் நம்ம நம்ம போய் ஏதாவது ஜாப் பார்த்துட்டு, அவருக்கு ஜாப் இருக்குது மேம், அதனால் எனக்கும் அப்படி இங்கே எங்கேயா ஜாப் பார்த்துட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் மேம். அவர் உடனே திரும்ப திரும்ப நம்ம போகலன்னா போலீஸ் வந்து வீட்டில் அப்பா அம்மாவை தான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம எதாவது முடிச்சுட்டு போகலாம், அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் போகலாம் அப்படின்னார் மேம். அதனால் சரி சொல்லுவது நம்ம இன்னைக்கு போகலாம், அப்போ தான் ஏதாவது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் மேம். அப்புறம் கால் பண்ணி கேட்டு அப்புறம் இங்கே வந்தோம். என்ன கிடைக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு? என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்ல மேம். அந்த பையனோட வீட்டில் இருக்குது அவங்களுக்கு. அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இது தெரிஞ்சவங்க? அம்மா எங்கள் அம்மா கேஸ்ட்டு தான் மேம் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. வீட்டில் எல்லாருமே ஃபஸ்ட்டு கேஸ்ட்டு தான், கேரக்டர் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. யார் உனக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்தது? இது எங்கள் மம்மி வாங்கி கொடுத்தது மேம். அதுக்கு மட்டும் மம்மி வேணும்? இல்லை மேம், அவர் வாங்கி கொடுத்தது இருக்கு மேம். ஆனால் மம்மி வாங்கினது தானே போட்டுட்டேன், இதை போடணும்னு தோணுச்சான். இதெல்லாம் தூக்கிட்டு வந்தியா வீட்டிலேருந்து வரும்போது? ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் மேம். அம்மா வந்து பிரித்து கூட்டிகிட்டு போன சொன்னால் என்ன பண்ணுவேன்? போக மாட்டேன் மேம். அங்கே உட்காருங்க. நேராக பொண்டாட்டி பக்கத்தில் ஒரே லவ்ஸா? தெய்வீக காதலா? படிப்பு முடிச்சிட்டிங்களா? ஆ முடிஞ்சிருச்சு மேடம். என்ன முடிச்சிங்க? ஐடிஐ மேம். முடிச்சுட்டு இப்போ என் எங்கே வேலை? ஐடி முடிச்சுட்டு 1 மந்த் இது திருப்பூரில் பணியுங்க மணி வேலை செஞ்சேன் மேம். அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு இங்கே சென்னையில் அப்படியே வேலை பார்த்தேன் மேம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே செய்ய போகிறோம் மேம். வேலை கிடைச்சாச்சு. ஆமாம் மேம். உங்களுக்கு கீழே 3 தம்பிங்க இருக்காங்க? ஆமாம் மேம், 3 தம்பிங்க 1 தங்கச்சி மேம். தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆ ஆயிடுச்சு மேம். சரி, இப்போ பசங்களெல்லாம் நீங்கள் தான் படிக்க வைக்கணுமா? ஆ ஆமாம் மேடம். பார்த்துப்பீங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவசரம் என்ன, அப்படி ஒரு அவசரம் கல்யாணம் பண்ண? இவதான் ஓடி வந்துட்டாளா? உங்கள் வீட்டில் அப்ஜெக்ஷன் இல்லையா? எங்கள் வீட்டில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வீட்லேயும் ஓகே மேடம், அவங்க வீட்டில் ஒத்துக்கலாம் நம்ம வீட்லேயும் இல்லைன்னு சொல்கிறாங்க மேடம்.
சரிப்பா, இப்போ அவங்க வீட்டில் ஒத்துக்கலன்னா என்ன முடிவு உங்களது? ஒத்துக்கலாம் கூட்டு போவாங்க. யார், எப்படி இங்கே வந்தீங்க? நாங்கள் தினைக்கும் உங்கள் சேனல் பார்ப்போம் மேம். வேலைக்கு போகும்போது படிக்கும்போது எப்படி சொல்லதில்லாமன்மை பார்ப்பீங்க? நைட்டு மேம், நான் 8 மணிக்கு. என்ன பிடிக்கும் உங்களுக்கு சொல்லதில்லாமன்மையில்? நம்ம மேடம் என்ன பிடிக்கும்? என்ன லவ் ஸ்டோரி தான். அவங்க வீட்டில் ஓகேன்னா இங்கே நம்ம வீட்டிலும் ஓகே தான் மேடம். அவங்க வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் ஜாதி ஜாதி அதே பார்த்துட்ருக்காங்க மேடம். பேசுகிற நல்லா பார்த்துப்பீங்களா? கண்டிப்பாக பார்த்துக்கோ மேடம். கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை மேடம், ஒன்று கூட இல்லை. கல்யாணம் பண்ணுறது வயசு என்ன என்ன வயசு தம்பி? பொண்ணுக்கு கூட கல்யாணம் பண்ணுறது வயசு இல்லை உங்கள் வயசில். ஆ, உங்கள் லைஃப் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க லைஃப்க்கு? எங்கள் லைஃப் எங்களுக்குன்னு தனியாக வீடா, அதில் அப்பா அம்மா தம்பி எல்லாமே நாங்கள் கூட்டு போகலான்னா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுவும் ஒரு ஜாப்பில், நானும் ஒரு ஜாப்பில் இருந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும். கார் அது நிறையா இருந்துங்க. சரி, இப்போ அவசரப்பட்டு குழந்தையெல்லாம் பெற்றுக்காமல் படிப்பு முடி. ஆ, படிக்க வைக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, ஏன்னா அடுத்த வருஷம் கையில் ஒரு குழந்தையோட வராத. வரமாட்டேன் மேம். அவருக்கு நான் வீட்டில் நிறைய பசங்க இருக்காங்க, சின்ன பசங்கள்ல எல்லாரும். ஆமாம் மேடம். 6th 10th. இங்கே வாங்க. அப்பா அப்பா கூட இல்லாத 15 வருஷமா வளர்த்தும் காய் வித்து தலையில கூட தூக்கி நீ யாரை கட்டிக்கிறதுனாலும் எனக்கு சம்மதம்மா. என்னைய வச்சு ஒரு தாய் இல்லைம்மா. உனக்கு கேட்டதை நான் வாங்கி கொடுத்தம்மா. இந்த பொண்ணு தாங்க ஆசையாக வளர்த்தேன். எம்மா கேளுங்கம்மா, என் பிள்ளைங்க இல்லை எனக்கு கேளுங்க. நான் அம்மா தப்பானவளா? கேளுங்க மேடம், எங்கள் உங்கள் அம்மா சரியில்லாதவளா? ஒருத்த கூட ஏதாவது பேச்சு அப்படி சம்பாரிச்சவளா? கஷ்டப்பட்டுங்க நான் சாப்பிட மாட்டேன். விரட்டி குடிச்சிட்டு போயிருக்கோம். இதுக்காக தாங்க அதுகளுக்கு அவளை கஷ்டப்படலுங்க. இவங்களை வச்சு தாங்க இந்த ஒரு ஆம்பளை விட்டுட்டு வந்ததுக்கு நான் இருக்கலாங்களா? தப்பான வழியில் போவா இல்லைனா சாவுவா, இந்த ரெண்டு தாங்க வழி ஒரு பொம்பளைக்கு இல்லையா? நான் ரெண்டுமே பண்ணலைங்க, அதுக்கு தாங்க எனக்கு இந்த கேதி. இல்லைம்மா, இப்போ என்ன அவ காதலிக்கிறா தெரிஞ்சிருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களா? அப்படி சொல்லியிருந்தா கூட நான் வச்சிருப்பேங்க. இப்போ என்ன பிரச்சனையாச்சு? ஒரு பிரச்சனை இல்லைங்க. இது என்ன சொன்னிச்சு, பிசி எடுத்தது பார்த்தீங்களா? ஆஸ்டில் அவங்க ஒரே காலேஜில் பேப்பர் எழுதி போட்டுருந்தாங்க ஐடகேட். அப்படின்னா இது டேலண்ட்டுக்கு ஐடகேட் வரலாம், நல்லா காசு சம்பாதிக்கலாம், அதில் ஒரு நம்ம குடும்பத்துக்காக ஒரு பெருமை அப்படின்னா அவங்களுக்கு அதோடைய போக்கு தெரியும். மருமகனுக்கு வக்கீல்னா என்ன பண்ணலான்னு மற்ற இது தெரியாது. அப்போ என்னை கேட்டாங்க நான் இப்படி போட்டிருக்கேன்னு. சரி, இது மார்க் வந்தால் கனமாக மார்க்கு தான் வரும், இல்லைனாலும் வரலனா கர்சலில் எழுதலான்னு. அப்போ இவங்க சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்குள்ளே நான் வந்துட்டேன். வந்து இது கேட்டேன், என்னம்மா வக்கீலுக்கு படிக்கிறியா? ஆமாம்மா வக்கீலுக்கு தான்மா படிக்க போகிறேன். அந்த பேப்பர் வந்தால் படிப்பேம்மானுச்சு. வரல. அப்போ இது என்ன வரலம்மா, நான் கர்சலில் எழுதுறேன்னுச்சு. இவங்க லவ் எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு? தெரியாதுங்க. கேளுங்க, தெரியுமான்னு? அவள் வெளியே போன ஒரு வாரம் தெரியாது. வெளியே போகாதுங்க. கூட தெரியாதுங்க. ஏமா நம்ம வாயணுமா? பொய் சொல்லக்கூடாது சாமி. ஞாயிற்றுக்கிழமை இது தூங்குச்சான். நான் இல்ல அப்ப ஞாயிற்றுக்கிழமை இது மத்தியானம் மட்டும் தூங்குச்சான், 8 மணி மட்டும். அப்ப அக்கா வந்து ஏன் அப்படி அதையும் நான் சண்டை போடுவேன் இல்லைங்களா? ஒன்னு நம்பி என் பொண்ணை விட்டு எப்படி இருந்திருக்கும் காணுன்னா எனக்கு. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம சண்டை போட்டுதான் அப்பா கிட்ட போயிடுச்சு. அவங்க அப்பா பக்கத்தில் இருக்காரு கூந்தலூர், அங்கே போய் தேடிருக்காங்க. இல்லை, எனக்கு ஃபோன் அடிச்சு பவானி பாம்பேக்கு வந்திருக்கும் அவங்களுக்கு அதுதான் நினப்பு. அப்பா கிட்ட இருக்கும் இல்லைன்னா அம்மா கிட்ட போயிருக்கும். நம்ம சண்டை போட்டோம், 8 மணி வரை தூங்கிச்சுன்னு. ஆமாம், இதுதான் அக்கா தங்கச்சிக்குள்ளதான். அவங்க மாமாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாருங்க. இல்லை மதிய நேரத்தில் தூங்க எதே உங்களுக்கு பிரச்சனை எப்பயுமே நடக்கும். உனக்கே மாமா மேலக்கும் கோவம்லாம் இல்லை மேம். அவர் கேஸ்ட் பார்க்குவார். வெளியே வெளியே விட மாட்டாருங்க, ரொம்ப பிரியா விட மாட்டார். மற்றபடி நல்லா தான் அவர்
ஏன்னா பொண்ணாச்சே வக்கீல்னா கூட ஏதாவது பிரச்சனை வரும் போகல வரலாம். எதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணீங்க? அதாங்க இவங்க என் பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ண போனோம், கம்ப்ளைண்ட் பண்ண போனோம் பார்த்தீங்களா. நான் என்னன்னு பண்ணுவேன், காலேஜ் போன பிள்ளை காணோன்னு காணும் யாரே என்ன என்ன சொல்லுவாங்க, கிட்னாப் யாரே பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த வயசுக்கு அதை தானே கொடுக்கலாம், கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க என் பொண்ணை காணும். போலீஸார்கிட்ட போய் ரொம்ப அழுவினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா உன் பொண்ணை கொண்டாந்து விடுற, இது எனக்கு ஏன் பொறுப்பு, நீ போனாங்க. ரெண்டு நாள் ஆச்சு, திரும்பி போய் கேட்டேன். எப்படி அந்த பொண்ணு பையனை கண்டுபிடிச்சாங்க? போன் நம்பர் இதோட பிரண்டு, ரெண்டு பிரண்டு இருக்கு, வேற யாரே பிரண்டு மாரி. இந்தமாரி எங்கள் பவானியை காணும், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நெஞ்சு வலி இருக்குதுன்னு சொல்லுங்க, அவங்க அம்மா நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியாது என் நடு பொண்ணு இதெல்லாம் பண்ணுது, இந்த நம்பரை கொடுங்கன்னு கேட்டோம். அது என்ன பண்ணிச்சு தெரியாது, தெரியாம பேரை வேற பேரை சொல்லி என்னவோ ஒரு கிருஷ்ணாவோ என்னவோன்னு சொல்லி, இந்த பேர் தெரியும் அவளுக்கு தெரியும், இதோடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேர். அங்கே போலீஸோடு வீட்டுக்கு போகணும், ஏன்னா அவங்க பொண்ணுங்களை ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. அதெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க, ஏம்மா உண்மை தெரிஞ்சால் சொல், அவங்க அம்மா காதலிச்சிருந்தாலும் ஒத்துக்கிறாங்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க? இல்லை சொல்லலையே, என்கிட்ட பவானி பேசுனா நான் டவுலாக் பண்ணிட்டேன், நேற்று வரலையும் பேசுனா நான் டவுலாக் பண்ணிட்டேன், டிலீட் பண்ணிட்டேன், என்னோ ஆ என்னோ பண்ணிட்டேன்ட்டாங்க. அந்த இன்னொரு பிரெண்டு பேசிச்சு பார்த்தீங்களா, இவங்க பேரை வச்சு அந்த ஆளுக்கு நாங்கள் ஃபோன் போட்டோம். அதே பேருக்கு நான் உளுந்தூர்பேட்டை கனியாருன்னு சொன்னாங்க, ஊர் கனியாருன்னு சொன்னாங்க. அந்த கால் எப்படி வந்தது? அந்த கால் வந்து அந்த பொண்ணு கொடுத்துச்சு, இதோடைய பிரெண்டு கனியாரு ஊர் சொன்னிச்சு, பேரை மாற்றி சொல்லிடுச்சு, இந்த பேர் இல்லாமல் வேறு பேரை சொல்லிடுச்சு. அப்போ நான் 10 பேர் எங்கள் சொந்தக்காரங்க, என் தம்பி அண்ணன் எல்லாரையும், அப்போல்லாம் போலீஸுக்கு போகல, சரி இருந்தால் போய் சமாதானம் பண்ணி நான் இருக்கிற மனா விட்டுட்டு வரும், வர மனா கூட்டிகிட்டு வரும், இருக்குது அப்புறம் போனேங்க. போனோம், இவங்கெல்லாம் சாயங்காலம் இருந்தவங்க, அந்த ஊர்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஊர்காரங்க, இந்தமாரி இங்கே தான் இருக்காங்க, நீ பயப்படாத, உன் பொண்ணு அந்த வீட்டில் இருக்காது, உன் பொண்ணு அந்த வீட்டில் இருக்க தகுதி கிடையாது, நீ அந்தமாரி வளர்த்துக்கிற, உன் பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸு 1000 ரூபா இருக்கும் போல இருக்கு, ஆனால் அந்த வீட்டில் நைட்டுக்கு சாப்பிடக்கூடும். அதெல்லாம் தப்போம், அப்படியெல்லாம் பேச இல்லை. அந்த வீட்டில் அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க, மேம் உன் பொண்ணு இருக்காதுமா வந்துருமா, நீ கவலைப்படாதுமா. ஏன்னா எனக்கு தன்மைப்படுத்துகிறாங்க, நான் ரொம்ப கத்துனேன் பார்த்தீங்களா, யாரும் காட்ட மாட்டீங்களே, என் பொண்ணு இருந்தால் நான் பேசிட்டு போயிடுறேங்க. சரி எது அவங்க அப்பா அம்மா கேள்வி அழுவுற கதவை பூட்டிட்டு ஏங்க, கதவை பூட்டிட்டு கதவை பூட்டிட்டு இவங்க அப்பா அம்மாவெல்லாம் இட்டுட்டு போயிட்டாங்க, நாங்கள் வந்தோம்னு தெரிஞ்சு கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. 3 நாளாக யாரையும் இட்டுட்டு போகல, அப்போல்லாம் அப்போ தான் இந்த வீட்டில் தான் இருக்குதுன்னுட்டாங்களா, அப்புறம் எதுக்கு யாரை இட்டு போவானே சொல்லிட்டு நாங்களே போனோம், நாங்கள் 2 பேர் போனோம், வேற எங்கள் மருமகம் வரமாட்டேன். சரி அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை, இந்த பொண்ணை தான் விருப்பப்பட்டு தான் போயிருக்குன்னு? இல்லை விருப்பப்பட்டு போச்சு, தூக்கிட்டு போய் இந்த ஊர் எங்கே இருக்குது, கள்ளக்குறிச்சி எங்கே இருக்குது, காலேஜில் போய் கேட்குறோம், கனியாரு போலீஸில் எதுக்கு அவங்க அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ண வச்சு? அதாங்க அவங்கள்ட்ட சொன்னோம் இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, காலையில் கூட்டியாந்து விட்றோம் உன் பொண்ணுன்னு சொன்னாங்க. அங்கே இவங்க வீட்டில் வீட்டுக்கு தேடிட்டு போனோம் பார்த்தீங்களா, பொண்ணு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, என் மாமன் பேச வைக்கிறேன் உங்கள்கிட்ட, அவங்களுக்கு தெரியும், ஆனால் பொண்ணை வீட்டுக்கு போனது எனக்கு தெரியாது. ஏம்மா தெரிஞ்சால் சொல்லுங்க, நான் ஒன்றும் பண்ணலை, இருக்குதுன்னு உயிரோடு இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க, பெத்த தாய்க்கு நான் ஒன்றும் உங்கள்ட்ட வம்புக்கு வரல. சரிம்மா இதெல்லாம் ஓகே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னது இருக்குல்ல, அதுலேருந்து எனக்கு உங்கள்கிட்ட ரெஸ்பெக்டே போயிடுச்சு. என்ன சொல்லுங்க, இந்த 1000 ரூபா துணிமணி வாங்கி என்ன தப்பு, அந்த பையன் எவ்வளோ வேதனைப்பட்டான் தெரியுமா? இல்லைங்க அவங்க அப்படி அந்த ஊருக்காருங்க, எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குமா, நான் படுறாங்க அப்படி பார்த்துக்குவோம், பிடிச்சா நான் கட்டி வைக்கிறேன் சாமி, ஏன் கையால் கட்டி வைக்க. நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி, அந்த பையன் நாங்கள் உட்கார வச்சுட்டு, அவன் நல்லா படித்த பையன். நான் சொல்லலீங்க, அந்த தகுதிங்கிறது வந்து படிப்பு இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், அதுதான் தகுதி. அந்த ஊர்ல உள்ளவங்க உங்க பொண்ணு வந்துடும் கவலைப்படாதீங்க, உங்க கொண்டாந்து காட்டுவாங்க, நீங்க போங்க. ஆமா கொஞ்சம் நான் கண்டு உட்காந்து உட்காருங்க அப்படின்னு நாங்க
சரிம்மா சரி, உங்கள் பொண்ணு இப்படியெல்லாம் வளர்த்துக்கிறீங்களே அதெல்லாம் காட்டுவோம் போங்க என்னாங்க. திருப்பி ரெண்டு நாள் எதிர்பார்க்குறோங்க. அப்போ இவங்களும் எங்கள் வீட்டுக்காரரும் வீட்டில் இருந்திருக்காங்க. போலீஸ் இட்டுட்டு வந்து இவங்க யார் உன் கூடன்னா அங்கேயே இவங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க எங்கள் அண்ணன். உங்கள் வீட்டுக்காரங்க எங்கன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது யார் வீட்டுக்காரங்கன்னுலாம், போலீஸாருக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது, இது யாருன்னா எங்கள் அண்ணன்னாங்க. உங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, நீ வா அந்த பொண்ணை கொண்டாந்து விடுங்க. ஒரு வாரம் ஆகுது அவங்க அம்மாவுக்கு. நீங்களை அரெஸ்ட் பண்ணாங்களாம்மா? என்ன நடந்ததுமா ஸ்டேஷனில்? விசாரணை விசாரணை பண்ணாங்க. நீங்கள் தானே ஆகும், இங்கேருந்து போகலையே என்ன விசாரணை பண்ணாங்க மேடம். என்ன மேடம் விசாரணை பண்ணால்? உன் பையன்தான்னு கேட்டாங்க. என் பையன்தாங்க அப்படின்னா, நான் உன்னை வர சொன்னேன் நீ வர வேண்டியதான்னு கேட்டாங்க. நான் வந்து இந்தமாரி பொண்ணு கல்யாணம் பண்ணி இன்னும் 20 நாள் தாங்க ஆகுது, அந்த பொண்ணு அப்படியே சரியாக வரலங்க, சாப்பாடு செஞ்சு கொடுக்கல. நான் கொஞ்சம் காசு பிரச்சனைக்கே இந்தமாரி வந்துருச்சு சொல்லிட்டு காசு நாக்கே ஒருத்தட்ட ரெண்டு பொண்ணு அடவுல் வாங்கி காசு கொஞ்சம் வச்சுட்டு வந்து சாயங்காலம் 5:30 வந்தேங்க. பசங்க முட்டு முட்டை ஒரு ரெண்டு பசங்க இருக்குது, அந்த பசங்களுக்கு தண்ணி வண்ணி காசு கொடுத்து ஆள் கிடையாதுங்க. பொண்ணை அனுப்பிச்சி விட்டுருந்தேன். நான் ஏறு வேலை செஞ்சுட்டு வந்து உள்ளே நோஞ்சி பொண்ணு மாப்பிள்ள ஊருக்கு அனுப்பினேன். போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. 5 மணிக்கெலாம் வந்து ஆசர் ஆயிடுறேங்க, நீங்கள் போங்க அப்படின்னா. அப்படி உங்கள் வீட்டுக்காரரும் வரல, நான் ஒன்றும் படிக்க தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எந்த இடம்னா நான் போய் ஸ்டேஷனில் அலையிறது அப்படின்னு நான் போடுங்க. சரி வந்தப்பறம் நான் போகலாம்னு சொல்லிட்டு விட்டு இவங்களை தேடிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் போனவங்க அவங்களும் 3 நாள் வரைக்கும் வரலைங்க. நான் ஒன்றே வீட்டில் இருந்தேன். அப்புறம் மைக்கானத்து காலையில் வந்தாங்க. மைக்கானத்து காலையில் வந்து நான் சரி பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஒரு வாரம் ஆகுது, எங்கள் மூப்பிட விட தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அவங்களும் சண்டைக்காரன் சொல்லிட்டு தெரியாமல் திரும்ப ரவ கொடுக்குறாங்க. அதுக்கிட்ட நான் சரி பசங்களை இன்றைக்கி எதுவும் ஒரு சேர அரிசி போட்டு கஞ்சி காசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஞ்சி காசு எனக்கு கஞ்சி இறக்கி வச்சுட்டு தண்ணி வந்து தொட்டில் தண்ணி மலை போனான். வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே ஏறி காரில் உக்காந்துட்டு அப்படியே போனான். அங்கே கூட்டு கொண்டு விசாரணை எனக்கு கேட்டாங்க. ஆனால் இங்கேருந்து அடிச்சிருவாங்க சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து, ஆனால் எங்கள் அண்ணன் சொன்னது உண்மை தான். அடிச்சு இங்கேருந்து இவ்வளோ பேர் கட்டையை தூக்கணுங்க என்னை அடிக்கிறதுக்கு. அடிக்காதீங்க, நானும் ஈத்துட்டு போனேன். யார் அண்ணான்னு சொன்னாங்க? எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் சொல்லிட்டேன் கேட்டாங்க. அடிக்கிறது தடி தூக்கினாங்க பாருங்கள். சரி அடிச்சிருவாங்களே என்னன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு எங்கள் அண்ணங்க அப்படின்னு சொன்னது உண்மை இல்லைன்னு மாறிக்கலாம். அப்புறம் அங்கே போய் இந்தமாரி நீ சொல்கிறேன்னு என்னை வேட்டி கேட்டாங்க. சொன்னது சார் தப்பு தான் சார், நான் நீங்கள் அடிச்சுன்னு சொல்லி தான் நான் பயந்துட்டு சொன்னேன். அப்போ சொல்லிட்டேன் உண்மைக்காது. அப்புறம் விசாரணை பண்ணாங்க, நீங்கள் எங்கே பண்ணீங்க எங்கே வந்தீங்க இனிமேலாம் நடந்து சார் கூட்டு வந்து விட்டுறங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி தகவல் கேட்டு அப்புறம் வந்து வக்கீல் வந்து சாட்சி கைது போட்டு எங்களை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொண்ணை தேடல அந்த ஊருக்கு போகல. சரி, அதுல இவங்க என்னன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஆகும்னு தான் இங்க வந்திருக்காங்க. கல்யாணமும் பண்ணிட்டாங்க. இங்க வரலீங்க, பேப்பர் எல்லாம் போட்டுங்க. ஒரு குடும்பத்தை நம்ம பொண்ணை வச்சுக்கிட்டு வாழ்க்கை சேருவங்க கூட வச்சிங்க. ஏன் காலில் கூட வந்து வியலாம் பொண்ணை காணும்னு தேடுங்க சொல்லுங்க. ஏன் பொண்ணுங்க பொண்ணும் ஒரு எனக்கு எப்படி புரியும், நீங்க ஒரு அடக்கத்துல வச்சுக்கிறீங்கன்னு பயமூர்த்திய வச்சுக்கிறீங்கன்னு எப்படிங்க தெரியும் நம்ம ஒரு தாய்க்கு? பேப்பர்ல என்ன போட்டாங்க? பேப்பர்ல வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதை பேச வச்சு எவ்வளவு மானம் சொல்லுங்க. நான் மேரேஜ் பண்ணிட்டேன், என்னோட விருப்பத்துக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இவர் வேற கேஸ் நான் வேற கேஸ்னா எங்க வீட்டுல அகேன்ஸ்டா இருக்காங்க. இதான் மேம் கொடுத்தோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் மேம் இதை கொடுத்தோம். பிகாஸ் நான் பண்ணாம கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொன்னாங்களே மேம், என்னோட சம்பந்தம் அப்படின்னு தெரியறதுக்கோசம் தான் மேம் மீடியால தெரியறதுக்கு ஒரு போன் பண்றது. ரெண்டாவது பொண்ணா? இதுதான் அதை படிக்க வைக்கிறது. இதுக்கு இன்னும் கல்யாணம், இதுக்கு கல்யாணம் ஆகல, இதுதான் அதை படிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு எப்படி அழுவிச்சு தெரியுங்களா? அதுதான் இப்படி எவ்வளோ ஆனாலும் நீ படிமா, நீ கேளுங்க 2 வருஷமா பாடுவாருங்கிற யாருக்காவது ஒரு அக்காவோட மிஸ் பண்ணியிருப்பியா? சரி, எல்லாம் படிக்கிறது பசங்க, நல்லா படிக்கிறது பசங்க. பிகாம் முடிச்சிருச்சிங்க? எம்காம் செகண்ட் இயர் படிக்கிறேன். என்னோடய ஃபுல் எய்மே அந்த தங்கச்சியை படிக்கணும், படிக்க வைக்கணும் அப்படின் தான். அது அவளுக்கும் தெரியும். அவகிட்ட நிறையா டைம் நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி லவ் எதுவும் இருக்கா, இவானா ஏன் இப்படி போய் சொல்கிறா, 2.5 இயர்ஸாக அவள் லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒரு எங் நான் நிறையா வாட்டி ஷேரும் பண்ணியிருக்கேன், இவான் எதுவும் இருக்கா அப்படின்ட்டு. இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட ஆஸ் அ அக்காவாக நீ என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம், இது சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னும் போது அவள் உண்மை மட்டும்தான் பேசணும். அவள் இது வரைக்கும் 2.5 இயர்ஸில் ஒரு நாளும் அவள் சொன்னதே இல்லை எங்கள்கிட்ட. படிக்கிறதுங்கிறது உன் நல்லது என்னன்னு நாங்க யோசிச்சோம். போட்டீங்க விட்டீங்களா?
அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்க அந்த அளவுக்கு எனக்கு எந்த அளவுக்கு திட்டாங்க அடிச்சாங்களா இது வரைக்கும் அடிச்சாங்களா உன்ன என்ன பண்ணணும் தெரியுமா நல்ல காத்த திரும்பி விடு வீட்ல இருந்து படிக்கிறேன்னா வீட்ல இருந்து படிக்க வேணாம் இது வரைக்கும் உன்ன யாரும் அடிச்சிருக்காங்க திரும்பி விடு நான் எல்லாம் சொல்ல செல்ல புள்ள சாரி கட்டிக்கிற சாரி கூட எல்லாம் கொடுத்து கேட்டாங்க நீ ஆசைப்பட்டங்கறதால வாங்கி கொடுத்தது தெரியுமா நீ ஆசைப்பட்டு எதுவும் அம்மா வாங்கி கொடுக்காம இருந்தாங்களா அப்படிலாம் இல்லையே எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க உன்னோட வாழ்க்கை உன்னோட பார்ட்னரும் நாங்க கண்டிப்பா அம்மா வந்து நீ யோசிக்கிற விட அதிகமா சேர்த்துக்கோங்க என்னது என்ன தெரியணும்னா உன்னோட ஆட்டிடியூட் உன்னோட இப்போ உன்னோட இது என்னது ஒப்பீனியன் என்னது இவ செஞ்சது தப்புன்னு நினைக்கிறியா தப்பு தான் என்ன தப்புன்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் கேட்டிருக்கணும் நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீ செய்யறது ரைட்டு அதை நானே எங்கள் அம்மாவை மேனேஜ் பண்ண வச்சிருப்பேன் சரி அவள் லவ் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறியா அது தப்புன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் நிஜமா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சரி அவ சூஸ் பண்ண பையன் தப்பான சாய்ஸ் அது இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது பேரு கூட சரி உன் தங்கச்சி என்ன தப்பு பண்ணான்னு நினைக்கிற உனக்கு கல்யாணம் பண்றதுக்கான வயசு இல்லன்னு உங்க அக்கா ஃபீல் பண்றா உங்க அம்மா அதே தான் ஃபீல் பண்றா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ படிப்பு முடிச்சு லைஃப்ல செட்டில் ஆகி அவரும் லைஃப்ல செட்டில் ஆயிட்டு அப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நிச்சயமா அவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க அது நியாயமான விஷயம் ஆனா அவ சைட்ல இருந்து என்னன்னா நீங்க காஸ்ட பார்த்து அவங்கள பிரிச்சிடுவீங்கன்னு பயந்துட்டா அது எதுக்கு சடனா போகணும் நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்து ஃபுல் படிப்பு முடிச்சுட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் போயிருக்கலாமே நாங்க எப்படி சொல்ல அவ வந்து அவ லவ் பண்றான்னு அவங்க வீட்டுல தெரிஞ்சு போச்சான் அக்காக்கு என்னது எனக்கு மாப்பிள பாத்துட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க தேவையில்லாம அவசரப்பட்டிருக்காவது புரியுதா அவங்க வந்து கட்டாயப்படுத்தோ இல்ல இன்னொரு மாப்பிள்ளை பாக்கவோ இல்ல வந்து அதை மிகப்படுத்தி சொல்லிட்டா அது எப்படி அக்காவுக்கு முன்னாடி வந்து மேரேஜ் பண்ணுவாங்க இல்ல மேரேஜ் பண்ண மாட்டேன் நான் சிஸ்டரா போறேன் அப்படினு தான் சொல்றாங்க எல்லாரும் யார்ட்ட சொன்னே எல்லார்ட்ட யார்ட்ட சொன்னே யாராச்சும் ஒருத்தர கொண்டு வந்து இங்க வச்சிரு உன் லைஃப்ல என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது வாட் எவர் என்னோட பாஸ்ட்ங்கிறது பாஸ்ட் நான் நினைச்சேன் எங்க அம்மா அப்பாவோட விருப்பத்தோட கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் இன்னைக்கும் எங்க அம்மா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் எதுவா இருந்தாலும் நாளைக்கே எங்க அம்மா எந்த மாப்பிள்ளைய பாத்துக்கிறாங்களோ அந்த மாப்பிள்ளைய நான் கட்டிப்பேன் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்கிறது உங்க பசங்க எஸ்பெஷலி இந்த பொண்ணு இருக்கால அவ உங்க மேல உயிரையே வச்சிருக்கா அவ என்ன பண்றா உங்களை விட்டுட்டு அவளுக்கு வேற வாழ்க்கையே இல்லன்னு நினைக்கிறா அப்பாவும் இல்ல யார் ஆதரவும் இல்லைங்க பையன் கூட இதுக்கு இவங்களுக்கு அடுத்துதான் நான் சொல்லுவேங்க எனக்கு திலகாவும் பவானியும் தான் கேளுங்க நீங்க ரெண்டு பேர் தான் என்ன காவந்து பண்ணுவீங்க அவளுக்கு யார பிடிச்சு கல்யாணம் பண்ணுவீங்க வைப்பேங்க பேசிட்டாங்களே உங்க சொந்த காரங்க சொந்தம் எங்க அம்மா என்ன நினைச்சாங்க அந்த டைம்ல வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா இத பாக்குது யாரு எங்க வீட்டுல எல்லாருமே அப்பா இல்லாத தோணை எங்களுக்கு எங்க அம்மா எங்கிட்ட பர்சனலி பேசுனது சாப்பிடுறது இல்லையா நீ நான் வேலை பாக்குறேன் ஃபுல் டே
ஒரு பேசிக்கா ரொம்ப கிராண்டா நாங்க முடிக்கல, ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்யறது கூட நாங்க இது பண்ணிதான். அது அவளுக்கும் தெரியும், படிக்கலங்க, அவனுக்கு படிப்பு வரல. அப்பா போனதுக்கு அப்புறம் அண்ணன் தான் எங்க மூணு பேத்தி படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சோம். நீ அவனையாச பாத்துருக்கலாம், அவன் ஃபுல் லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உயிரே இது மேல தாங்க. எல்லாருமே நாங்க மூணு பேருமே இத ஒரு பெரிய ஆளா. சரி, இப்போ இப்ப என்ன முடிவு? இது யாரு? அவளுக்காவே என் பையன் பாடுபட்டாங்க. அப்ப மாறிங்க, அப்பனுக்கு பதில அடுத்தது என் புள்ள. அப்பம் பாக்காத கதையெல்லாம். தங்கச்சிங்களை பாக்குறதுக்காக படிப்பு நிறுத்தீங்களா? படிக்காம உட்காந்தீங்களா? போயிட்டோமே நாங்க வருத்தப்படும். கண்டிப்பா அப்படிதான் இருப்பா. பக்கத்துல போய் வர, அம்மா பக்கத்துல. என் பொண்ணு எப்ப பாக்குறதுன்னு நான் சொன்னேன்ப்பா, வேணுங்கிறது கூழு பிராணி. ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, பிள்ளைகளுக்கு வாங்கி குடிக்கலம்மா. நீ சொன்னா பிராணி வாங்கிட்டு வாங்கிட்டு வரணும். நாங்க கட்டணும்னு சொன்னமா? சொல்லுமா, பாத்துட்டு இவளுக்கு பேர் கூட தெரியாம தெரியலம்மா. உங்க அம்மா பத்து நாளைக்கு ஒரு தடவை கேளுங்க. அந்த ஹாஸ்டலுக்கு மேடம் இவளுக்கு ஸ்டமக்கே 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி ஸ்டமக்கேக்கு வரும். எங்க அம்மா அங்க இருந்து வந்துருக்காங்க. அதே கேளுங்க, 10 ரூபா வட்டிக்கு 1 லட்சம் வாங்கியிருக்கேன். இவங்களுக்கு தெரியாது. 20 இயர்ஸ் தரத்தை எங்களை இன்னைக்கு தூக்கி போட்டாங்க. 2.5 இயர்ஸ் நாளைக்கு இப்பங்க இது என்ன கேட்டுதுங்க? இந்த நைட்டி எல்லாம் எனக்கு வேணும்னு காசு இல்லை என்கிட்ட. இது இருந்தது பாத்தீங்களா, சுருட்டி திருட்டுப்படியா. நம்ம பிள்ளைக்கு வேணும், இதை நம்ம பிள்ளைக்கு வேணும்னு இது வாங்கிக்கும், சம்பாதிக்குது. இதுவும் நம்ம பிள்ளை தாங்க, ஆனா இது கிட்ட காசு இருக்கு. இது யார் கொடுப்பா? இப்ப என்ன பண்ண போற பவானி? சேத்துக்குமா, இப்படி பண்ணிட்டு வந்து எங்க மானத்தை எடுத்துட்டு சேர்த்துக்கமா. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க அது கிளியர் ஆயிடுச்சா? நீங்க லைஃப்ல செட்டில் ஆகி உங்களுக்கு வேலையாகி நல்லபடியாக உங்க பசங்களை எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஓகே மேடம், ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். பவானி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பவானி மேல இல்ல இல்ல, பவானி மேல எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கா? ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட வெயிட் பண்ண அவளுக்காக. அக்காக்கு கல்யாணம் பண்ணும், அந்த பையன் பசங்க தம்பிங்களை பார்க்கணும், அவங்க அம்மாவை அப்பாவே ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். நீ படிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க சேர்ந்து வாழணும். அதுதான் எங்களோட அட்வைஸ். அவரு கூட போய் படிக்கணுமா? இவ போனதுக்கு அப்புறம் பழைய விஷயங்களே வேண்டாமா? இன்ன அடுத்தது என்ன பவானி? ஒரு விஷயம் சொல்றேன், இத்தனை பேர் இருக்கும் இங்க, உன்னை விட எத்தனையோ வயசுல பெரியவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க,
உலகம் என்னதுன்னு தெரியறவங்க, திருமண வாழ்க்கைன்னா என்ன என்னதுன்னு தெரியறவங்க, நாங்க மூணு பேர் இருக்கோம் இங்க. உங்க அம்மா, அவங்க அந்த பையனோட அம்மா தான். எப்படி வாழ்க்கை நடக்கும், நீதான்ப்பா சொல்லி புரிய வைக்கணும். நீ என்ன நினைக்கிறேன் தம்பி? இது இங்க சென்டிமெண்ட் இமோஷனலா நகத்தி வைங்க, லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. கூடதான் போவேன், கூடதான் போவேன். ஓடி போறது இல்லம்மா, படிப்பு ஓடி போயிடுமா. நாளைக்கு உன் பிள்ளைங்களை எப்படி படிக்க? உங்க அப்பா விட்டுட்டு போய் அப்பாடு பட்டம் பாத்தியா? மதிக்கலம்மா, எந்த ஆம்படா தான் கால நிக்கணும், தான் கால நிக்கணும்பா. உங்ககிட்ட வேணும் வாழ்க்கை அவங்க கையில. நீ போய் ஹோட்டல்ல வேலை பார்ப்பப்பா. என் பொண்ணுங்க எப்படி வேலை பார்க்கும்? படிக்கவே சாமி, உங்க அப்பாவுக்கு பதில் காலில் கும்பிட்றேன்பா. என் சின்ன பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, வேணுங்கிறத வாங்கி கொடு. இது எப்படி வளர்த்துக்கிற, இது எப்படி வளர்த்துக்கிற, இது எப்படி வேணுங்கிறத வாங்கி கொடுத்து முடிச்சுட்டாங்க வளர்த்தம்மா. ஒரு பொண்ண வச்சிருக்கிறவங்கதான் ரொம்ப அருமையா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. வீட்டுல பசங்க நிறைய இருக்கும் போதுதான் இன்னும் அது அது ஃபீல் ஆகும். அவ சின்ன பொண்ணுன்னா அக்கா, ரெண்டு அக்கா, அண்ணன், அம்மா எல்லாரும் அப்படி ஒரு அன்பை கொட்டி வளர்த்திருக்காங்க. மாமா, மாமாக்கு வந்து குழந்தை மாதிரியவா? நிலைமைக்கு வந்துட்ட சாமி. எனக்காக இல்ல, எனக்கு வேலைக்கு போய் சம்பாதிமா, எனக்கு பணம் கொடுமா, நான் கேக்கல. படிக்கணும், நாளைக்கு காலையில படிச்ச நம்ம சம்பாதிச்சு தரங்க. அவங்க எல்லாம் நாளைக்கு அழுவிட்டு வந்து நிக்க நிக்க ஆள் இல்ல. கரெக்டான முடிவு எடு சொல்ல. தனியா பேசணுமா? சரி, தனியா பேசிட்டு வாப்போம். எதுக்கு லைஃப் எது எதுவும் தெரியாது. ஒண்ணு லைஃப்ல என்ன பொண்ணு என்ன பொண்ணு கூடதான் போறாங்க. அவளுக்கு கண்ணை மறைச்சிருச்சுமா, வயசு கோளாறு. அவ்வளோ வருஷத்துல ரெண்டு குழந்தை, நீ நல்லா இருக்கணும்னு தான் எங்களுக்கு எல்லாம் ஆசை. ஆனா ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தா அப்ப யோசிப்ப. அப்ப நீ சொல்லிடக்கூடாது பாரு, அதுக்காக பேர் இருந்தீங்களே, எனக்கு வழிகாட்டி இருக்கலாமே. நான் வந்தேன் சொல்வதெல்லாம் உண்மைக்கு. மேடம், நீங்க வந்து சொல்லி இருக்கலாமே, நீ கேட்க கூடாது பாரு. அதுக்கு எல்லாரும் எங்க கடமையை செஞ்சுட்டோம். உனக்கு அப்படி இத்தனை பேர் சொல்லி நீ கேட்க மாட்டேன்னா எங்களால தைரியமும் இல்ல, உனக்கு உன் காதல்லையும் நம்பிக்கை இல்ல, உனக்கு உண்மையிலயும் நம்பிக்கை இல்ல, உனக்கு உங்க குடும்பத்து மேல அக்கறையும் இல்ல, அக்கா பேர்ல அக்கறையே இல்ல. அவ்வளவுதான், திலகாக்க ஒரு பர்சன்ட் கூட உனக்கு லவ் கிடையாது. என்ன சாமி, ஒரு அடி அடிச்சிருப்பேன் அம்மா.
அப்பா விட்டுருப்பாரு அந்தந்த பிள்ளையாட்டம் ஒண்ணு. நான் நீ கேட்டதை வாங்க, இந்த புடவை கல்யாணத்தில் ஒருத்த கொடுத்தாங்கங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லி, ஏன் பயப்படுற? எதுக்குமா பயப்படுறேன்? ஒரு நிமிஷம், ஏமா பயப்படுறேன்? உங்கள் அப்பா சொல்லுவாங்க மேம், கன்ஃபார்ம் உங்கள் ஒரு பேச்சில் இருக்க மாட்டாங்க. அவர் கூட தான் மேம் போகிறாங்க. என்னோடய முடிவு கடைசி வரைக்கும் அவர் கூட போகிறது தான் மேம். நீ என்னடா சொல்கிறேன்? விட்டுட்டு போய் படித்து வரட்டு, நான் நீ வெளியில் போனால் பத்திரம் சம்பரத்துலேருந்து கடை தடிச்சு அவர் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். ஓடியா கூட போகிறா? ஒன்னா போய் பார்த்தாதான் பாக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு அது ஒரு நேரம் எதை சொல்ற மாதிரி கிடையாது. இவங்க என்ன முடிவு எடுக்கிறானோ அந்த முடிவு தான். அவரு கூட போறோம் மேம், ப்ளீஸ். நீ எல்லாம் பண்ணிட்ட, மீடியாவுக்கு போயிட்ட, எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்ட, சொல்றதெல்லாம் முன்வைக்கு வந்துட்ட, எல்லாரும் தெரியப்போ நீங்க புருஷன் பொண்டாட்டின்னு யாராவது ஒன்று பிரிக்க முடியுமா? எதுக்கு சொல்றோம்னா கேட்டுக்கோ, நான் சொல்றது கேட்டுக்கோ. நல்ல பையன்தான் அவரு, நான் இல்லைன்னு சொல்லலை. அவருக்கே நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்தது வரக்கூடாது. வந்ததுன்னா நீ அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியணும். அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறது ரெண்டு பசங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியணும். உங்களை பார்த்து அவங்க கற்றுக்கணும், புரியுதா? ஆமாம், குழந்தை செய்வார். எப்படிம்மா செய்வார்? செய்ய முடியாது. செய்ய நீ என் ஜாபுக்கு போ தானிய, நீ ஒரு நிலைமைக்கு வா, அப்புறம் அவனும் ஒரு நிலைமைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா வாழுங்க. யாரும் உங்களை தடுக்க முடியாது, அது உங்க கையில் தான் இருக்கு. போகிறப்ப பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. உங்கள் பையனும் இப்போ தான் படித்து முடித்து வேலைக்கு போகிறான். உங்களுக்கு இன்னும் சின்ன பசங்க இருக்குது. இப்போ தான் பையன் தலை தூக்கியிருக்கான், குடும்பத்தை பார்க்கணும், சரிங்களா? அவள்கிட்ட என்ன சொல்கிறேன், அவங்களும் ஒத்துக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணு படிக்கட்டும், அவங்க படிக்க வைப்பாங்க, படிக்கட்டும், படித்து பையனும் அவங்க கடமையெல்லாம் சேட்டும். கடன் வாங்கி இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பண்ணி கடன் அடைக்கிறதோ இல்லை பசங்களை படி அதெல்லாம் பண்ணட்டும். கல்யாண வயசு வரட்டும், ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க, ஒரு மூணு நாலு வருஷம் போட்டும், அதுக்கப்புறம் அவங்க ஒன்றா வாழலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்கன்னா ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லது, ரெண்டு பசங்களுக்கும் நல்லது. அவசரப்பட்டு ஒன்றா வாழ்ந்து இன்னும் அவங்களுக்கு இன்னும் குழந்தைகள் பிறந்து அவசர அவசரமாக இல்லையா, அப்போது உங்கள் பசங்களையும் பார்க்க முடியாது, அவளுக்கு படிக்கவும் முடியாது. அது என்னோடய விருப்பம், நான் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது மேடம். அது அவங்களோட விருப்பம், அவங்க வாழ்க்கை, அவங்க தான் அது முடிவு எடுக்கணும். இல்லை, அந்த பையன் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்பாட்ட கேட்காம செய்ய மாட்டேன்னு சொன்னான். கேட்டாலும் நான் அந்தமாதிரி நீங்கள் என்ன சொல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் சொல்கிறான், ஒன்றும் தப்பாக சொல்ல, நான் ஒன்றும் சொல்லுங்க. உங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக படுதா உங்களுக்கு? கரெக்டாக படுதுங்க. அப்போ அந்த பொண்ணை போய் படிக்கிறது தானே கரெக்டு? ரெண்டு பேரும் படிக்கிறது தான் கரெக்டு. அவங்க விருப்பத்து என்னவோ அதை பற்றி செஞ்சுக்கிட்டுங்க, தடையாக போகல எதுக்குமே. உங்கள் பையன்ட்ட கேளுங்க. என்னப்பா சொல்கிற? ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்ன ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி இது பண்ணுறேன். ஷுர், வெரி குட். அதுக்கப்புறம் ஆனால் அவங்க வீட்டில் எதுவுமே அவங்க கொஞ்சம் கூட இது பண்ணக்கூடாது மேடம். இது பண்ணக்கூடாது, நடந்து எதுவுமே பேசி அது மனசை கஷ்டம் அதெல்லாம் அவங்க பேச மாட்டோம். அவங்க மாமா வீட்டில் கூட விட மாட்டோம், என் மக வீட்டில் கூட இனியும் விட மாட்டேங்க. என் கையில் தான் வைப்பேன், இல்லைனா ஹாஸ்டலில் விடுவேன். நான் போக மாட்டோம். என்னம்மா படிக்க வைக்கிறதால பைசா போட்டு வச்சுக்க, பத்து போகணும், அஞ்சு போகணும், லட்சம் கணக்குல நான் செலவு பண்ணி மரியாதைமா. கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் அவரு கூட தான் போவேன். கொஞ்சம் பதில் எல்லாரும் யாருக்குமே விருப்பம் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, போங்க. யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம், கூட்டிட்டு போப்பா. நான் எங்களுக்கு யாருக்குமே இதில் உடன்பாடு இல்லை. உங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை, எனக்கு இல்லை, இவங்க மூணு பேருக்கும் இல்லை, இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் இல்லை. எல்லாருமே என்ன விருப்பப்படுறோன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அவசரப்பட்டு நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் படித்து செட்டில் ஆகி தான் ஆரம்பிக்கணும்னு தான் எங்கள் விருப்பம்.
எங்கள் எல்லாரோட விருப்பம். இல்லை நீங்கள் அவசரப்பட்டு வாழப்போகிறோம், குடும்பத்தை பற்றி கவலை இல்லை, எங்களோடலாம் எக்ஸ்பீரியன்ஸு நாங்கள் சொல்கிறது அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு வேல்யூவே இல்லைன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கிளம்பி போங்கப்பா, கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் மேஜர் நாங்கள் தடுக்க முடியாது, கூட்டிகிட்டு போங்க. ஹாஸ்டல் போறியா என்ன? 3 இயர்ஸ் படி ஃபர்ஸ்ட். இல்ல ஹோம்ல போ, நம்ம வீட்ல இருக்காத. எனக்கு தான பயமா இருக்குன்னு சொல்றீங்க, படிச்சுக்கோ. பிரிச்சிரோன்னு பயப்படுறேங்கற. நீங்க ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க, ஹாஸ்டல்ல போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோ. 3 இயர்ஸ் ஹாஸ்டல்ல போய் இரு, அவங்களோட ப்ரொடெக்ஷன். அவங்க மூலத்துல தான் படிக்க சொல்றோம். டிபெண்ட் சொல்ல யாரும் முடிவு சொல்லல, உன்னோ கையில தான் இருக்கு படிக்கிறது. அவங்க கூட ஹாஸ்டல் கூட தான் இருக்க போறாங்க. ஹாஸ்டல்ல அவங்க தான் சேக போறாங்க. நீ 3 இயர்ஸ் அப்புறம் இருந்தா எங்களோட இதோட நீ போவேன். நாங்க எல்லாம் இருப்போம். ஏன்னா அவங்க வீட்ல சின்ன பிள்ளைங்க இருக்குது, எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய அக்காவு கல்யாணம் ஆகல. என் கல்யாணத்துக்கு வரணும்னு உனக்கு ஆசை இல்லையா? எப்படி வருவேன்? எப்படி வருவேன்? நீ 3 வருஷம் கழிச்சு போ, கண்டிப்பா எல்லாம் போவேன். கூப்பிடுவேன். அம்மாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட அப்புறம் தான் வர தோணும் உனக்கு. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் போ. தனியா வாழ்ந்து பண்ணு. எங்க விருப்பப்படி நாங்க அனுப்பல. நாங்க எங்களுக்கு இதுல விருப்பம் இல்ல, உடன்பாடு இல்ல. ஆனா நீங்க மேஜர்ஸ், நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டீங்க, நாங்க எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் ஓம் பொறுப்பு தான், அவங்கள்ட்ட சொல்லிட்டு அழிச்சுட்டு. சரி, லாஸ்ட் சான்ஸ். 3 வருஷம் படிச்சுட்டு அவரோட போய் வாழ். இப்போ நாளைக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ கல்யாணம். தட்ஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன். உன்னோட வாழ்க்கைக்கு, அந்த பையனோட வாழ்க்கைக்கு, ரெண்டு குடும்பத்துக்கும் அதுதான் நல்லது. இதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரிப்பா கிளம்ப. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. 22 வருஷம் வளர்த்துட்டு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு போறது, அவங்க எவ்வளவோ இறங்கி வந்துட்டாங்க. வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லை சொல்லிட்டு போறது மனம் உடைச்சு. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.